மாஹி பாண்டிச்சேரி யூனியனின் பிரதேசமான மாஹி கேரளாவின் கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களுக்கு மத்தியில் மாஹி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அழகான சிறிய நகரம். முன்காலங்களில் இது ஒரு பிரெஞ்சு காலனியாக இருந்தது. பிரபல எழுத்தாளர் எம் முகுந்தன் அவர்களின் மையழிப்புழையுட தீரங்களில் என்னும் மலையாள நாவலில் பிரதான அடிப்படையாக விளங்கும் நதியை உடைய நகரம் யூனியன் பிரதேசமானதால் இங்கு மாநில வரிகள் பாதகமாவதில்லை. ஆதலால் எல்லா பொருட்களும் இங்கு மலிவாக கிடைக்கும். பெட்ரோல், டீசல் மற்றும் மது வகைகள் மிக மலிவாக கிடைக்கும் இடம். கவர்மெண்ட் ஹவுஸ் பிரெஞ்சு வாஸ்து அடிப்படையாக்கி கட்டப்பட்ட சிறப்பான கட்டிடம். மாஹியின் அரசாட்சி மையம். பிரெஞ்சு காலத்தின் பல புராதன பொருட்களை இங்கு காண முடியும். இங்கு அமைய பெற்றிருக்கும் சிறிய அருங்காட்சியகம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் வண்ணம் உள்ளது. மாஹி போட் ஹவுஸ் கவர்மெண்ட் ஹவுஸிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மாஹி நதிக்கரையில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையம். பலவிதமான படகுகளில் சவாரி செய்யவும் வசதிகள் உண்டு. டாகூர் பார்க் மாஹியில் அமைந்திருக்கும் மிக அழகான பூங்கா. உல்லாசமாக பொழுதை கழிப்பதற்கு உகந்த இடம். பூங்காவின் உள்ளே மாஹி நதியின் கரையோரமாக அமைந்திருக்கும் வாக்வே இப்பூங்காவின் ஒரு சிறந்த அம்சம். இதில் நடக்கும் பொழுது பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு களிக்கலாம். ஹிலோக் டாகூர் பார்க்கில் அமைந்திருக்கும் வாக்வே வழியாக 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் அங்கு அமைந்திருக்கும் ஒரு சிறு குன்று. இவ்விடத்தில் ஒரு வாட்ச் டவர் உண்டு. இங்கு இருந்து சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன காட்சிகள் காண முடிவது போல மாஹியில் எந்த பகுதியில் இருந்தும் காண முடியாது. அருகே ஒரு லைட் ஹவுஸும் உண்டு. செயின்ட் தெரேசாஸ் சர்ச் மலபார் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவ தேவாலயம். பிரெஞ்ச் ஆட்சி காலத்தில் நிறுவப்பெற்றது. இங்கு அக்டோபர் மாதத்தில் நடைபெறும் திருவிழா ஜாதி மத பேதமின்றி மக்கள் எல்லோரும் பங்கேற்கும் சிறப்பானதொன்று. மாஹியில் 700 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலான சிறந்த ஹோட்டல்களும் ரிசோர்ட்டுகளும் உண்டு. பாண்டிச்சேரியிலிருந்து மாஹி நகருக்கு பேருந்து வசதிகள் உண்டு. அருகிலுள்ள மாஹி ரயில் நிலையம் 1 கிலோமீட்டர் தொலைவிலும் கண்ணூர் பன்னாட்டு விமான நிலையம் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.